ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாசி பருப்பு சிப்ஸு. ஆமாங்க, மூங்கால் சிப்ஸு. ரொம்ப அருமையாக சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் எதுவும் நம்ம பேக்கெட்டில் இருக்கிற பொருள் வாங்கி தராமல் இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு மூங்கால் சிப்ஸ் எடுத்து நம்ம உடச்சு பார்க்கலாம். எப்படி சத்தம் வருது பார்த்தீங்களா? குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது ஒரு 10-15 நாள் ஆனாலும் கெடாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாசி பருப்பு சிப்ஸ் பண்ணுறதுக்கு அரை கப்பில் நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாருக்கு தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த ஊர்ன பாசி பருப்பை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாசி பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட ஒரு 1/4 கப்பு மைதா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூனுக்கு ஓமம் எடுத்து அதை நல்லா உள்ளங்கையில் இப்படி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கசக்கி போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓமம் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நமக்கு இது கலக்கணும். அதனால் நம்ம சேர்த்த மைதா மாவு 1/4 கப்பு பத்தலைனா கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/4 கப்பு மைதா நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கணும். தேவைப்பட்டால் அந்த மாவு மிச்சத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் கூட 1/3 ஸ்பூன் காய்ச்சல் எண்ணெயை ஊற்றுவோம். அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ இந்த எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கலந்த மாவை நம்ம 10 நிமிஷம் தட்டு வச்சு மூடுவோம். 10 நிமிஷம் கழித்து வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நம்ம செய்கிற அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போது சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி இப்படி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி ரெடி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு தொடுற மாதிரி மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு கட்டர் எடுத்துக்கலாம். கட்டர் எடுத்து கொஞ்சம் தூர தூரமாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நடுவில் பாதி பாதி அப்படி செஞ்சால் நமக்கு இப்போ டைமண்ட் ஷேப்பை நம்ம பாதியை கட் பண்ணுறோம். இப்போ நமக்கு முக்கோணம் முக்கோணமாக ஷேப் கிடச்சிருச்சு. அடுத்தது ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி எல்லாத்தையும் இப்படி ஹோல் போட்டோம்னா நமக்கு பொரிக்கும்போது உப்பி உப்பி வராமல் இருக்கும். இப்போ நம்ம பொரிக்கிறது தயாராகிடலாம். வானிலையில் எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்சாலும் செக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய நான் சின்ன சின்னதாக எல்லாம் கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றுன்னா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லைனா சீக்கிரம் அது கருத்துடும். இப்போ நம்மளுடைய மூங்கால் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த மூங்கால் சிப்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்படி கலந்து வச்சுக்கலாம். கலந்து வைக்கும்போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த மூங்கால் சிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.